பாருங்க ட்ரீசருக்கே எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோன்னு. இதோ மார்ச் 10ஆம் தேதி பாருங்க 4 மணிக்கு ஷோ எல்லாமே ஃபுல்லு. அண்ணனை பார்த்தா போகுது, பிக் ஸ்க்ரீன்லாம் அண்ணனை பார்த்தா போகுது. அதான் அந்த ஐஸை மட்டும் பார்த்தா போதும் வந்திருக்கும் ஸ்க்ரீனில், வேற எதுவுமே இல்லை, ஐஸை மட்டும் பார்த்தா போதும். இனிமேல் தலைவர் தொட்டதெல்லாம் இட்டு தான், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து அண்ணன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகக்கூடாது, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதில் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அதுன்ற போது எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். யாருமே அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது, அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம். அவர் நீங்கள் எவ்வளோ தான் டாமினேட் பண்ண நினச்சாலும் அவர் மேலே மேலே வளர்ந்துனே தான் வருவார். அதான் எல்லா பேர் கலாய்ச்சாங்கன்னா எல்லாமே உன் தலைவர் வந்து ஓட்டிட்டிலே போயிடுவாரா கேட்டாங்க. அதான் இந்த படத்தில் வந்து தேட்டரில் பார்த்தாங்கன்னா மூடிக்கின்னா போவாங்க எல்லா பேரும். நான் வந்து பார்ப்பாங்க படத்தை, அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு. அண்ணனுக்கு ஒரு பட்டப்பேருனே சொல்லலாம், அது எதற்கும் துணிந்தவன் சொல்லிட்டு அதையே வந்து டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஸோ படம் வந்து கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும். தலைவரை வச்சு தேட்டரில் பார்க்க போன ஸ்க்ரீனில் அந்த ஒரு வெறிய ஒரு மாதிரியாக உள்ள அப்படியே கப்ப கப்ப கப்பன் இருக்குது, சொல்ல தெரில வேர்ச்சால அப்படி ஒரு ஃபயர் உள்ள. காலையிலேருந்து ஃபுல்லாக தலைவர் பட ட்ரெய்லர் டீசர் பாட்டு கேட்டு 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 வெறிய தின்னுக்குறோம். 2-3 நாளாக எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அப்போ ஆரம்பிச்சது வெறி, இன்ன வரைக்கும் அடையுங்கள. மார்ச் 10 தெரிக்க விட போகிறோம், தேட்டர்லாம் பற்றி நிறைய போகுது. அகரம் ஃபவுண்டேஷன் ப்ரோ ஃபஸ்ட்டு, அதான் ப்ரோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அதனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபேன். இல்லை நான் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பட் வாடி வாசல் தான் அதிகமாக இருக்குது. ஆமாம், வெற்றி மரனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், டீசன் பார்த்தா தெரியும். இந்த கடைக்குட்டி அந்த கடைக்குட்டி சிங்கம் அந்த மாதிரி இருக்கலாம் என்னோடய. ஆமாம், அப்படி தான் ஃபீல், ஃபேமிலி சப்போர்ட் தான். ஆமாம், வேறு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இப்போ நாங்களே எதிர்பார்ப்போம் இருக்கோம் பார்க்கணும். அது சூர்யா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்னாலே, மற்றபடி ஃபேமிலி சப்ஜெக்ட்னாலே ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுறது. அதனால் ஆமாம், அந்த கதக்களி அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெயிட்டிங் தான். ஏற்கனவே வந்த ரெண்டு படமே தியேட்டர் வந்திருக்கலாம், ரெண்டுமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸு, நல்லாவில் இதாச்சும் வந்துருச்சு. எனக்கு சூர்யா ஃபேன் தான், விஜய் ஃபேன் நான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அவரோட அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் படம்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் அவர் இந்த படம் ரொம்ப வெயிட் பண்ணேன். அண்ணன் வந்து ஒரு ரேக் லுக்கில் இருக்கார், ரொம்ப வேலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு அந்த லுக்கில் வராரு. எப்படின்னா சொன்னால் சூரிய போட்டில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேஷனோட நடிச்சார், அப்புறம் இதோட வந்தது. இப்போ கொஞ்சம் ஃபேமிலி கான்செப்டில் வந்த மாதிரி இருக்குது, ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெய்பீம் தரமாக இருந்துச்சு, இது சூரியரை போட்டும் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தியேட்டரில் வந்திருந்தால் இன்னும் மாஸ் பண்ணியிருப்போம் நம்ம. இந்த கொஞ்சம் இதாகிருச்சு, இது இந்த படத்துக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, பாண்டியராஜ் அவர் சொல்லிட்டார்ல, நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாரு, நிறையா ஸ்டோரி பேஸ் பண்ணது தான் அப்படின்னு. அதான்ண்ணா 2 வருஷம் கழித்து பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில், அந்த கண் அசைக்காக வந்திருக்கோம். தலைவர் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும்னு வந்திருக்கோம். ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை கொரோனா வந்துட்டு, படம் ரிலீஸ் மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க, முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பொங்கலுக்கே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பார்த்தா இல்லை லாக்டவுனால் இதுவாயிருச்சு, படம் ரிலீஸ் ஆகுமான டவுட்டாக இருந்துச்சு. ஓடிடின்னு வேறு திருப்பி சொன்னாங்க, இல்லை ஓடிடி இல்லை, டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணார், இல்லை கண்டிப்பாக தேட்டர் தான் இது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வேறு பேன் இந்தியா ரிலீஸ் வேறு, ஆல்ரெடி பேன் வேர்ல்டே போயிடுச்சு, இப்போ பேன் இந்தியானு ஒரு பேருக்கு வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி பேன் வேர்ல்டு தான். ஹெல்பிங் டெண்டன்சிக்காக பிடிக்கும், இந்த ஃபைட்டு மாஸ் எல்லாமே அதுக்கப்புறம் அவரோட அந்த குணத்துக்காக பிடிக்கும். ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப யாரையும் தெரியாதவங்களும் ஹெல்ப் பண்ணுவார். இதோ நம்ம ராமபுரத்தில் தான் வரேன், அந்த நம்ம வீட்டாக தான் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது, இந்த பசங்களோட ஃபவுண்டேஷன் அங்கே தான் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் வீடு. ஆமாம், அகர ஃபவுண்டேஷன் அது பக்கத்தில் தான் இருக்கேன், அதனாலே ரொம்ப பிடிக்கும். படம்லாம் அதுக்கப்புறம் தான், ஃபஸ்ட்டே அவரோட கேரக்டர் அதுக்காக ரொம்ப பிடிக்கும். இல்லை எங்களோட ஹீரோவுக்கு தகுந்த பேர் தான் அது, எதற்கும் துணிந்தவர் தானே அவர். ஆமாம், பர்சனலாகவே அப்படி தான், ஏன்னா அவ்வளோ ஓடிடி நிறைய சொன்னாங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்னு பண்ணார், அதனாலேயே அவர் சொல்லலாம் இந்த படமும் ஓடிடி போச்சு, இல்லை வேணாம் இங்கே தான் தேட்டர் தான் ஒன்றுன்னு விடுறாரு. அவரோட இதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் இருக்குது, டைட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு, டைட்டில் எதிர்பார்த்தோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அவரும் எதிர்பார்க்கல. அதான் கமர்ஷியல் தான், கமர்ஷியல் தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வேறு கமர்ஷியல் ரொம்ப நாள் கழித்து வரதுனால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் பயங்கரமாக இருக்கும். முன்னாடியே சொல்லியிருந்தாங்களா இந்த மாதிரி கேஸ் வச்சு தான் பண்ணுறாங்கன்ட்டு, ஆனால் பாண்டியர் சொல்லியிருந்தா அது கேஸ் இருக்கும், அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணியிருப்பாங்கன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அவர் விட்ட போஸ்டர்ஸு ட்ரீஸஸ் அந்த கட்ஸு அதெல்லாம் பார்த்து பார்த்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு லெவலே கிரியேட்ச்சுண்ணா. ஏ சொல்ல ஓட்டினா அவர் என்ன, அவர் சொல்லணும் இதுக்காக விட்டார், நம்ம இதுக்காக தான் விட்டார், சேஃப்டி முக்கியம், ஃபேன்ஸ் இது முக்கியம்ன்ட்டு ரெண்டு பணம் விட்டார். அது என்ன கொஞ்சம் நஞ்சம் வெற்றியாக இருந்துச்சு, எந்த லெவலுக்கு போச்சு. இப்போ ஃபேன்ஸ்க்காக இப்போ தலைவர் பணம் பண்ணியிருக்காரு, அது தேட்டரை விடணும் தான் அவர் ஃபஸ்ட்டே முடிவு பண்ணி தான், அதேமாதிரி சன் பிக்சர்ஸும் கரெக்டாக பண்ணிட்டாங்க, தேட்டரில் வந்துருச்சு. இப்போ ஃபேன்ஸ்க்கு ஒரு இதுக்காக தான் அதை பண்ணியிருக்காரு தலைவர், அவர் ஃபேன்ஸை நடத்துகிற விதம், அவர் ஃபேன்ஸாக பார்க்குற தம்பிகளாக பார்க்குறாரு, அவர் பேசணும் இப்போ பக்கத்தில் நின்று பேசினாரு, பாப்பா எப்படி பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக பேசுவார், அண்ணன் மாதிரி பேசுவார், வீட்டில் எல்லாம் எப்படி பார்ப்பார் நல்லா இருப்பான் அந்த அளவுக்கு பேசுவார், அந்த கேரக்டர் தானா. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி தான் நிறைய பேர் என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. கண்டிப்பாக ஹிட்டு தான் ப்ரோ ஆகும், அதுக்கு சான்ஸே கிடையாது.
ஏன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு படமே செம்ம கம்பேக், அப்போ கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் தான் சொல்ல முடியாது ப்ரோ. கமர்ஷியல் ஃபேமிலிக்கும் பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. எப்போ வந்தாலும் செலிப்ரேஷன் கன்ஃபார்ம், அதனால் டோன்ட் வெரி ப்ரோ. தேர்ட்டில் பார்க்கணும் ப்ரோ, ரெண்டு வருஷம் ஓடிடி ஆயிடுச்சு, பட் இந்த வருஷம் செய்க வேறு லெவலில் இருக்கணும் அவ்வளோதான். அதான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தலைவர் ட்ரீசர் மூலமாக தேட்டரில் பார்க்கலான் இருக்கோம். லாஸ்ட்டாக காப்பான் படத்தில் பார்த்தோம், கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. அதான் இப்போ எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். அவரோட கைண்ட்னஸ்ஸு, அவரோட ஆக்டிங்கு, அந்த ஆக்டிங்கு ரொம்ப பிடிக்கும். சூரர் ரிப்போர்ட்டர்லாம் அந்த மிரர் ஷாட்லாம் அப்படியே அந்த ஆக்டிங் தெரியும். அப்பயே பயங்கரமாக எதிர்பார்க்குறோம் படம். ட்ரீசர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், ஏதோ எல்லாத்துக்கும் அவர் துணிஞ்சு பண்ணுற மாதிரி, எந்த விஷயத்துக்கும் அவர் பயப்படுற மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் சேர்ந்து இது பண்ணுவார். இதுக்கு முன்னாடியே நிறைய இஷ்யூலாம் பார்த்துருக்கீங்க, எல்லாம் எதுக்குமே துணிஞ்சதில்லை, அவர் படுக்கு பேசிகிட்டே போயிடுவார். எது கரெக்டோ எது இது கரெக்டாக பக்காவாக பேசினு போயிடுவார். எதுக்கும் துணிந்தவன் அது லேடிஸ் பற்றி எடுக்கிற படம், உங்களுக்கே தெரியும், பக்காவாக இருக்கும். இப்போ எப்படி இருந்தாலும் எங்கள் தலைவனை ஸ்க்ரீனில் பார்த்தா எங்களுக்கு போடும். ஆஃப்டர் 892 days நாங்கள் இப்போ பார்க்க போவோம் அவர். அதனால் அங்கே அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும் கூட்டம் எவ்வளோ இருக்குது பின்னாடி.